Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நெல்லை நாகர்கோவில் வழித்தடத்தில் இயங்கும் அரசு பஸ்கள் வழியில் உள்ள பல்வேறு ஊர்களுக்குள் செல்லாமல் புறவழி சாலை வழியாக சென்று விடுவதாக அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக புகார் சொல்கின்றனர். நேற்று இரவு நெல்லை புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பஸ் டிரைவர் நாங்குநேரி செல்லும் பயணிகளை ஏற்ற மறுத்துள்ளார். இதனால் டிரைவருக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் ஒரு பயணி நாங்குநேரிக்குள் பஸ் போகாதது பற்றி விளக்கம் கேட்டார். அதற்கு பதிலளித்த டிரைவர் சபாநாயகர் அப்பாவு வள்ளியூர் வணிகர் சங்கம் இணைந்து பேசி நாங்குநேரிக்கு செல்ல வேண்டாம் என முடிவெடுத்துள்ளதாக கூறினார். சொல்லுங்க வாங்கிக்கிறேன் கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் அந்த ரூட் சார்ட்டும் உங்க கையில குடுத்துருக்காங்களா இல்லையா? ரூட் சார்ட் சரி நீங்க எடுங்க. ரூட் சார்ட்டும் உங்க கையில குடுத்துருக்கீங்களா? நாங்குநேரி ஒரு சட்டசபை தொகுதி மட்டுமல்லாது தாலுகாவின் தலைநகர். இங்கு தாலுகா அலுவலகம், மாவட்ட கோர்ட், காவல் நிலையம், மருத்துவமனை என பல்வேறு சேவைகளுக்கு நாங்குநேரி மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்ட மக்களும் வந்து செல்கின்றனர். ஆனால் நெல்லை நாகர்கோவிலிருந்து புறப்படும் பல அரசு பஸ்கள் வழியில் உள்ள முக்கிய ஊரான நாங்குநேரிக்குள் செல்லாமல் புறவழிச்சாலையில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்லும் அவலம் தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஹைகோர்ட்டில் பெற்ற சிறப்பு உத்தரவையும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஊழியர்கள் மதிக்காமல் பஸ்களை நாங்குநேரிக்குள் இயக்காமல் புறவழிச்சாலை வழியாகவே இயக்குகின்றனர். இதை கட்டுப்படுத்த வேண்டிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பிக்களும் வேடிக்கை பார்ப்பதாக நாங்குநேரி மக்கள் மன உளைச்சலில் இருக்கின்றனர். இந்த சூழலில் சபாநாயகர் அப்பாவு பெயரை சொல்லி பஸ் டிரைவர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாகி அவர்களை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இதே பஸ் கண்டக்டர் வள்ளியூர் போக மாட்டேன் என கூறி தகராறில் ஈடுபட்டதால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.